எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மேரி பிஸ்கெட் சாக்லேட் பால் செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வாங்க, இப்போ பாருங்கள், மேரி பிஸ்கெட்டு ஒரு பக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். கொக்கோ பவுடரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்களும் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. கடலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பால் எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டை மட்டும் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. கொக்கோ பவுட்ரு இதில் வந்து சேர்த்துக்கலாங்க 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் வந்து நிலக்கடலை பவுட்ரு இருக்கு இல்லைங்க, அதையும் இதில் வந்து சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ கொஞ்சம் வந்து பால் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து நிறைய பால் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நல்லா வந்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்படி வந்து செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. பிஸ்கெட் இருந்தால் வீட்டில் யாருமே வந்து சாப்பிட மாட்டோம், இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. இப்போ ட்ரை கோகோனட் பவுடர் இருக்கா, அதில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்படியும் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க, வீட்டில் இருந்தால் இப்படி செஞ்சு கொடுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ.